ஏன் வெட்டுனா ஆப்பிள் வந்து காவி நேரமா மாறுது அது என்ன குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிற திரவம் என்ன அதுக்கு காரணம் என்ன தெரியுமா சரி இது எப்படி நம்ம ஆப்பிள் வெட்டி வச்ச உடனே அந்த ஆப்பிள் வந்து கொஞ்சம் கருமையான நிறத்திலேயோ அல்லது காவி நிறத்திலேயோ மாறி போகுது நிறைய பேருக்கு என்ன டவுட்டு உருவாகுது அப்படின்னா அது கெடுதலான ஆப்பிளாக இருக்குமோ இயற்கைக்கு எதிரான ஆப்பிளாக இருக்குமோன்னு சில பேர் நினைக்கிறீங்க ஆப்பிள் வெட்டி வச்சா ஏன் நிறம் மாறி போகுது அப்படிங்கிறதுக்கு சில அறிவியல் விளக்கம் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் இனிமேல் அது போல் நம்ம நினைக்க மாட்டோம் சின்ன வயசுலேருந்தே எல்லாருக்கும் வந்து நினப்பு இருக்குது ஏன் வெட்டின ஆப்பிள் வந்து காவி நிறமாக மாறுது காவி நிறமான ஆப்பிளை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா வெட்டப்பட்ட ஆப்பிள் காவி நிறமாக மாறாமல் இருக்க என்ன செய்யணும் இப்படிலாம் நிறைய பேர் நினப்பீங்க ஆப்பிளை துண்டு துண்டாக வெட்டி ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டா போதும் அது நல்ல ப்ரௌன் கலராக மாறிடும் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் தான் காரணம் காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் தான் அதுக்கான காரணம் சில பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும் அது எப்படிங்க ஆக்சிஜன் காரணமாக இருக்கும் அப்படின்னு இப்போ ஆப்பிளை வந்து நம்ம துண்டு துண்டாக வெட்டுறோம் ஆப்பிளில் இருக்கக்கூடிய திசுக்களும் தான் வெட்டப்படும் வெட்டும்போது காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அந்த ஆப்பிளில் படும் பொழுது வெட்டப்பட்ட திசுக்களில் அது அப்படியே தங்கிடும் வெட்டப்பட்ட ஆப்பிளில் குளோரோஃப்ளாஸ்ட் இருக்கும் அது என்ன குளோரோஃப்ளாஸ்ட் அப்படிங்கிற திரவம் அப்படின்னா என்ன இலைகள் பச்சையாக இருக்குல்ல எல்லா இலைகளும் பாருங்கள் எல்லா லீவ்ஸும் வந்து க்ரீன் கலரில் இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த குளோரோப்ளாஸ்ட் அப்படிங்கிற திரவந்தான் அதுக்கு காரணம் அப்போது அந்த குளோரோபிளாஸ்ட் இருக்குல்ல அதில் ஃபாலிஃபினால் ஆக்சிடைஸ் என்ஜைம் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருள் ஒன்று உருவாகுது அது என்ன செய்யும் அப்படின்னா ஆக்சிஜனோட உதவியோட ஆப்பிளில் இருக்கக்கூடிய ஃபினோலிக் கம்போங்ஸ் ஃபினோலிக் கம்போங்ஸ்னால் அந்த ஆப்பிள் நிறம் இருக்குல்ல அந்த ஆப்பிள் நிறம் உருவாகிறதுக்கு காரணம் வந்து அந்த ஃபினோலிக் கம்போங்ஸ் அந்த ஃபினோலிக் கம்பங்ஸோடு சேர்ந்து எதிர்வினை புரியும் அப்போ ரியாக்ஷன் காட்டும் பொழுது அங்கே குயினோன் அப்படிங்கிற ஒரு புதிய பொருள் ஒன்று உருவாகுது அந்த குயினோன் உருவாகுது இல்லை அதுதான் இப்போ பிரச்சனை கலர் மாறுறதுக்கு பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லை கலர் மாற்றுறதுக்கு காரணம் அந்த குயினோன் தான் அந்த குயினோன் என்ன பண்ணும் அப்படின்னா ஆப்பிளில் இருக்கக்கூடிய புரோட்டீனோட அமினோ அமிலங்களோட சேர்ந்து எதிர்வினை புரிஞ்சு அந்த ப்ரௌன் கலரை கொடுத்துருது இதுதான் கலர் மாறுறதுக்கு காரணம் மற்றபடி ஆப்பிள் வந்து கட்டுப்போன ஆப்பிளாக இருந்தாலோ அல்லது கெமிக்கல் ஆப்பிளாக இருந்ததோ இது மாதிரி மாறுங்கிறதெல்லாம் கிடையாது இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் தான் அதை புரிஞ்சுக்கிறணும் சரி இது எப்படி நம்ம மாற்றலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம வெட்டினோடனே சாப்பிட்டுருவோம் அவ்வளோதானே அதை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை இல்லை வெட்டினோன்னு சாப்பிட்ருலாம் சரி சில பேர் வந்து இல்லைங்க வெட்டியாச்சுங்க கொஞ்ச நேரம் வச்சிருந்து வந்து சாப்பிட்ணுங்க ஒரு பிளேட்டில் விருந்தினர்களுக்கு வெட்டி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பிளேட்டில் வச்சுட்டு கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவாங்க அது வரைக்கும்போது கருத்து போகாமல் இருக்கணும்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தால் பைனாப்பிள் இருக்குல்ல அந்த பைனாப்பிள் சாறு அது கூடமாக கொஞ்சம் கலந்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த பைனாப்பிள் சாறில் போட்டு பெரட்டி எடுத்துட்டிங்கன்னா அந்த ஆப்பிள் நிறம் மாறவே மாறாது அதுக்கப்புறம் அந்த ஆப்பிளில் உப்பு இருக்குல்ல இந்து உப்பு கடலுப்பு வேண்டாம் இந்துப்பு கூட எடுத்துக்கலாம் தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணியில் அதை நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா இது மாறவே மாறாது ஆப்பிள் நிறம் மாறாது ஆப்பிள் நிறம் மாறாமல் நீங்கள் வச்சுக்க முடியும் தண்ணியில் வச்சுட்டு அதை நீங்கள் ஷேர் பண்ணலாம் அதை நீங்கள் ப்ரஸன் பண்ணலாம் அதுக்கப்புறம் மக்கள் எடுத்து அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க இதில் உங்களுக்கு திருப்தி தன்மை இல்லைன்னா வேறு இன்னொன்று செய்யலாம் சுடுதண்ணியில் அந்த ஆப்பிளை கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த கலர் மாறவே மாறாது சேஞ்சே ஆகாது அதில் ஒரு ரிஸ்க் என்ன அப்படின்னா ஆப்பிளோட உண்மையான சுவை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இதில் எந்த விதத்தில் வேணாலும் நீங்கள் இந்த ஆப்பிளை சாப்பிட்லாம் அதனால் துணை ஆபத்துகள் ஏதாவது உருவாகுமான்னா எதுவுமே உருவாகாது நல்ல கலோரிஸ் இருக்குது தண்ணீர் சத்து இருக்குது புரத சத்து இருக்குது ஹார்போஹைட்ரேட் இருக்குது இனிப்பு சத்து இருக்குது நார் சத்து இருக்குது கொழுப்பு சத்து இருக்குது இவ்வளவு சக்திகள் இருந்தது இந்த ஆப்பிள் நல்லபடியாக சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க இயற்கை உணவுகளை சாப்பிட்டு இனிமையாக வாழணும் நீங்கள் நேரடி பயிற்சிகளில் வந்து கலந்துக்கங்க எப்போதும் உங்களை ஆரோக்கியப்படுத்துறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்யுங்க எப்போதும் இனிமையாக நல்லா இருக்கணும் நீங்கள்